ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை விரைவில் குறைக்க வாழைத்தண்டு எப்படி யூஸ் ஆகுது அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாழைத்தண்டு வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறது அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அன்னையர் தினம்னால ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா, மேலே ஐ பட்டனில் தரேன், போய் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டில் நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக இருப்பதால் எடையை குறைக்க நினைப்போர் வாழைத்தண்டு ஜூஸை காலையில் தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருப்பதோடு உடல் எடையும் விரைவில் குறையும். வாழைத்தண்டு ஜூஸில் உப்பு சேர்க்காமல் குடித்து வந்தால் சிறுநீரக கல் உருவாகுவது தடுக்கப்படுவதோடு கொழுப்புகள் கரைந்து உடல் எடையும் குறையும். வாழைத்தண்டு ஜூஸ் செய்யும் முறை: மிக்சியில் வாழைத்தண்டை போட்டு மிளகு, வறுத்த சீரகம் மற்றும் தயிர் சேர்த்து நன்கு அரைத்து பின் அதில் தேவையான அளவு நீரை ஊற்றி வடிகட்டினால் வாழைத்தண்டு ஜூஸ் தயார். சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கவும் சிறுநீரக கற்கள் விரைவில் கரையவும் குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க வேண்டும். இரைப்பையில் அளவுக்கு அதிகமாக அமிலம் சுரக்க நேர்ந்தால் நெஞ்சு எரிச்சல் ஏற்படும். இதனை சரி செய்ய வெறும் வயிற்றில் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க வேண்டும். மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்கள் நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் மலச்சிக்கலில் இருந்து விடுபடலாம். அதிலும் வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தால் மலச்சிக்கல் உடனே குணமாகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.